இன்னைக்கு காணி மடத்தில் பாதம் இருக்குது, சுவாமி யோகி ராமசுத்தனுடைய பாதம் இருக்குது. அந்த பாதத்தை யார் செஞ்சு கொடுத்தார், அதுவே பெரிய அதிசயம். அதாவது திருவண்ணாமலையில் வந்து பகவான் யோகி ராமசுரத்குமார் வந்து அந்த காணி மடத்துக்கு பாதம் செய்யும்னு சொன்ன பிறகு அவங்களுடைய அளவை எடுக்கிறாங்க, பாதத்தினுடைய சாமியுடைய பாதத்தினுடைய அளவு எடுக்கிறாங்க. எடுத்து தேவியம்மாவும் அவங்க விஜயலட்சுமி அம்மாவும் எடுக்கிறாங்க. எடுத்த பிறகு அந்த பாதத்தை செய்யறதுக்காக சென்னையில் போய் செஞ்சு வந்து வெள்ளியை எல்லாம் எடுத்து வெள்ளி பாதமாக செய்கிறாங்க. வெள்ளி பாதமாக எடுத்து அந்த செஞ்ச பிறகு அந்த பாதத்தை எல்லோரும் தேவியம்மா விஜயலட்சுமி அம்மா பொன்காமராஜ் எல்லோரும் ஒன்றா இருந்தாங்கன்னு செஞ்ச பிறகு இங்கே பாருங்க திருவண்ணாமலை. திருவண்ணாமலைக்கு வந்தால் சாமியாக ஆனந்தம் சந்தோஷம் அப்படின்னு நாட்டியம் வர மாதிரி ஆடுறாங்க. பாதத்தை பார்த்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ புறமாக இருக்குது. அந்த சாமி அந்த பாதத்தை போட்டு நடக்கிறாங்க, இந்த பக்கம் நடந்து போகிறாங்க, பிறகு வீட்டுக்குள்ளே நடந்து வராங்க, அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. பிறகு அந்த பாதத்தை எடுத்து கையில் எடுத்து தலையில் பொன்காமராஜ் தலையில் வைக்கிறாங்க. வச்சுட்டு இந்த பாதத்தை வந்து அதாவது காணி மடத்தில் வச்சுருக்காங்க. இன்றைக்கி காணி மடத்தில் இருக்கக்கூடிய பாதம் வந்து அவங்க திருவண்ணாமலையில் சுவாமியை செய்ய சொல்லி அவங்க அளவு கொடுத்து அதன் பிரகாரம் வந்து வெள்ளி அவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி இருக்கக்கூடிய திருவண்ணாமலை ஆசிரமத்தை பார்த்துருக்கக்கூடியவர்களில் ரெண்டு பேர் இருந்து அவங்க ட்ரஸ்டியில் ரெண்டு பேர் இருந்து அவங்க பண்ணி கொடுத்து. அதே மாதிரி மாயமட்ட சுவாமியை வந்து பொன்காமராஜ் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர்கள். ஏன்னா பொன்காமராஜன் டைரக்ஷனே மாற்றி விட்டது. அதாவது பொன்காமராஜன் டைரக்ஷன் யார் மாற்றி விட்டானோ மாயம்மா. மாயம்மா தான் நீ நேராக போ திருவண்ணாமலை போ அப்படின்னு விரட்டுறாங்க. இவங்க திருவண்ணாமலை இவங்க வந்து மாயம்மாவை பொறுத்த வரையும் கடலுக்கு முன்னாடி இருப்பாங்க, சுற்றி வர பத்து நாய்கள் சுற்றி வர இருக்கும், எந்நேரமும் ஆனந்தமாக இருக்கும். கடலுக்குள்ளே போய் பத்து நாள் அஞ்சு நாள் வரமாட்டாங்க, உள்ளே இருப்பாங்க, நாய் அந்த கடற்கரையிலே படுத்திருக்கும். திரும்ப